நம்ம நம்பிக்கைலாம் அசையும், நம்மளோட விசுவாசம்லாம் ஒரு மாதம் ஒரு கிராஃபில் இருக்கும், அடுத்த மாதம் அந்த கிராஃபை பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை இல்லை, கர்த்தருடைய பெரிய கிருபை, அவருடைய விசுவாசம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு, ஒரே விதமாக இருக்கிறது. நான் சொல்லிட்டாரு, மலைகள் கூட விலகினாலும் பர்வதங்களும் நிலைப்பேர்ந்தாலும் ஓ என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. அந்த கிருபை, அந்த கிருபை, விலகாத கிருபை, அற்புதங்களை செய்யக்கூடிய கிருபை, நம்மை உயர்த்தக்கூடிய கிருபை. அதனாலதான் நம்ம நம்பிக்கைய மனுஷர் மேல வைக்கிறத விட கர்த்தர் மேல் வைப்பது நலம். கர்த்தர் ஒருபோதும் மாறவே மாட்டார். அவர் மாறுவதற்கு ஒரு மனுஷன் அல்ல, பொய் சொல்வதற்கு அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல, அவர் மாறாத ஒரு தேவன். அதனாலதான் ஆண்டவரை முழு இதயத்தோடு நாம் நம்பலாம். தாவீது கர்த்தரையே நம்பி இருந்தான், கர்த்தரையே நம்பி இருந்தான். ஒரு யுத்தத்திற்கு போகிறான், பெரிய ஒரு டாஸ்க், தோற்று போகிறான். கூட பெரிய ஜனக்கூட்டம் இருக்குன்னு நினைச்சான், கடைசியில் எல்லாரும் கல் எறிய எத்தனம் பண்ணினார்கள். ஆனால் தாவீதோ திரும்ப ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்தில் விடுந்த, ஆண்டவரே நான் இந்த ஜனத்தை நம்பலை, என் கிட்ட இருக்கிற சத்துவத்தை நம்பலை, என் ஸ்கில்லை நான் நம்பலை, உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, ஜெயத்தை தாருமப்பான்னு கூப்பிட்டான். எந்த இடத்துல தலை குனிந்ததோ அதே இடத்துல கர்த்தர் தலையை உயர்த்தினான். அதே போரிலே கர்த்தர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தா. இன்னைக்கு தோற்று போனவர்களாய் வந்திருக்கலாம், அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தலை நிமிர செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ஓ அவருடைய கரங்கள் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறது. We worship you, Lord. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத நாதாரமே,
தொடங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. துவங்கியதை திரும்ப பாடும், துவங்கியதை அவர் முடிப்பார். இறுதி வரை தொடங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமான தடைகள் தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் நன்மையால் முடியுமே. நீர் நல்லவரே, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. காரணம் அதற்கு தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, காரணம் அதற்கு நீர் நல்ல சர்வல்லவரே, உன் கரங்களே நான்
சபையே சபையார் எல்லாம் கரங்களை உயர்த்து நீர் நல்லவர். நீங்க பாடுங்க பார்க்கலாம், அவர் ரொம்ப நல்லவர். நல்ல வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம்ப்பா, துவங்கியதை நீர் முடிப்பீங்கப்பா, இறுதி வரை நீங்க கூட இருப்பீங்க ஆண்டவரே. இன்னைக்கு அநேகர் தொடங்கிய காரியம் தோற்று போனபடியால் முடிக்க முடியாமல் மரித்து போவோமோ, இதை பாதியிலே விட்டு விடலாமா என்ற கேள்வியோடு இருக்கலாம். ஆண்டவரே, அந்த ஸ்திரீ தன் கணவனை நம்பி இருந்தாள். கணவன் மரித்த பொழுது அவள் சீர்குலைந்தவளாய் போகும் பொழுது உம்முடைய தூதனை அனுப்பி அவளையும் அவளுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், துவங்கியதை நானே முடிப்பேன் என்று சொல்லி அந்த இக்கட்டின் நேரத்தில் கூடவே இருந்தீர் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகர் அநேக சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க, கடன் நாளம் முடிஞ்சிருவான், இல்லை இந்த கம்பெனி எப்படி நடத்த போகிற, இந்த கடை எப்படி நடத்த போகிற, எப்படி பிள்ளைகளை நடத்த போகிற, பாதியிலே முடிந்து விடுமா என்ற பயத்தில் இருக்கலாம். ஆனால் துவங்கியவர் நீ, அதை முடிக்க போவதும் நீர் என்பதை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் அப்பா. இதுவரை எங்களை கைவிடவில்லையே, இனிமேலும் எங்களை கைவிட மாட்டீர் என்கின்ற ஒரே ஒரு நிச்சயத்தோடு ஓடுகிறோம். எங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே, மனுஷருக்கு முன்பதாக தோற்று போக விட்டுறாதீங்க ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம், ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை மாத்திரம் விசுவாசிக்கிறோம். கூட வாங்க, நீங்க நடத்துங்கப்பா, உங்க கரம் எங்க மேல இருக்கட்டும். கஷ்டத்தின் நேரத்தில் உங்க கரை எங்க மேல இருக்கட்டும், கடினமான பாதைகளில் போகும் பொழுது உங்க கரத்தை எங்க மேல வைங்க ஆண்டவரே. அது ஒன்று போதும் அப்பா, கூட இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.